வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஸ்பை த வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கனா மறக்காம தட்டி விடுங்க அப்போ தான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் வந்து செய்கிற பூஜைக்கு பலன் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை உணர்த்தும் வகையில் தான் நம்ம ஒரு கதை வந்து பார்க்க போகிறோம் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான சிவபக்தன் வந்து ஒருத்தவன் இருந்தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரம ஏழை சாப்பாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலை கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தான் ஆனால் அவன் காலையும் மாலையும் கடவுளுக்கு நெய்வேதியம் செய்ய மட்டும் மறக்கவே மாட்டான் நெய்வேதியம் செஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை தான் அந்த ஏழை சிவபக்தன் உணவாக எடுத்துக்கொள்வான் வீட்டில் வந்து பஞ்சம் இருந்தாலும் இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வைப்பதிலும் பூஜை செய்வதிலும் அந்த பக்தன் வந்து குறை வைப்பதே கிடையாது பல வருஷமா சிவனை வழிபாடு செஞ்சும் அவனுக்கு இருக்க கஷ்டம் வந்து தீரவே இல்லை தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டு வந்த இந்த ஏழு சிவபக்தனுக்கு ஆள் மனசுல ஒரு சந்தேகம் மட்டும் இருந்துட்டு வந்துட்டு இருந்தது என்ன சந்தேகம் பார்த்தீங்கன்னா இவன் செழியற வழிபாட்டை வந்து சிவபக்தன் ஆனா இவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு அது என்னன்னா சிவபெருமான் வந்து பார்க்குறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வந்துடுச்சு சந்தேகத்தோட இந்த சிவபக்தன் வந்து சிவன் வழிபாடு செஞ்சிட்டு இருந்தான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஏழை பக்தன் தன்னுடைய நண்பனை சந்திக்கிறான் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்புறப்ப இந்த பக்தனுடைய நண்பன் வந்து சிவன் வழிபாடு செய்பவர்களுக்கு ஆயுள் முழுவதும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் இனி நீ சிவனை வழிபடாத இன்னொரு தெய்வத்தை வழிபாடு செய் அப்படின்னு சொல்லி வேறொரு தெய்வத்தை வந்து வழிபட சொன்னான் வேறு தெய்வம் வந்து கிருஷ்ண பரமாத்மான்னு வச்சு கொள்ளலாமே இப்போது மனம் குழம்பிய சிவபக்தன் வந்து இப்போ என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்தை பரன் மேலே வச்சுட்டு பூஜை அறையில் கிருஷ்ண பரமாத்தோட படத்தை கொண்டு வந்து வச்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறான் கிருஷ்ண பரமாத்மாக்கு தீப தூப ஆராதனை செய்கிறப்ப அந்த புகை வந்து நேராக பரன் மேலே அமர்ந்திருக்கும் சிவபெருமானை நோக்கி சென்றது சிவபக்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன உறுத்தல் இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணனுக்காக செய்யும் பூஜையோட வாசம் சிவபெருமானுக்கு செல்கின்றதே அப்படின்னு நினச்சி சிவலிங்கத்தை ஒரு துணியில கட்டி மறைச்சு வைக்கிறான் அப்படி மறைச்சு வச்சு திரும்பி பார்க்கும்போது இந்த ஏழை பக்தனோட கண்களுக்கு வந்து காட்சியளிக்கிறாரு ஆச்சரியத்தில் இந்த சிவபக்தன் வந்து மூழ்கிட்டான் இத்தனை நாள் நாள் வந்து விழுந்து விழுந்து சாமி கூப்பிட்டு நேரில் வராத சிவபக்தன் காட்சி அளித்திருக்காருன்னு நினைக்கும் போது எப்படி வந்தார்னு மனக்கழப்ப அடைஞ்சான் இதற்கான தீர்வு வந்து சிவபெருமா சிவபெருமான் வந்து கொடுத்தாரு இத்தனை நாள் வந்து நீ எனக்கு வந்து பூஜை வந்து செஞ்ச ஆனால் நான் இந்த பூஜையெல்லாம் ஏற்றுக்கிறேன்னா உன்னை புரிஞ்சுக்கிறேனா அப்படின்ற சந்தேகம் உனக்கு வந்துச்சு இன்னைக்கு தான் உன்னுடைய மனசுல சந்தேகமே இல்லாம பரன் நான் இருக்கிறத நீ உணர்ந்த அதனால் உன் கண் முன்ன நான் வந்தேன் அப்படி கூறி அந்த ஏழை சிவபக்தனோட கஷ்டத்தை எல்லாம் போக்கினார் எம் பெருமான் இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் நிச்சயமா பலன் கிடையாது அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடுறோன்னா சந்தேகமே இல்லாம வழிபடணும் அதுதான் அவங்களோட உண்மையான பக்தியை வந்து உணர்த்தும் ஹோப் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மெயின் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கா நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்